நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தது என்ன அப்படின்னா, என்னோடய ரோஜா செடி புதுசாக வாங்கி வச்சேன், கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு மேலாயிருச்சு, எந்த ஒரு பூக்கள் அதே மாதிரி மொட்டுக்கள் வரவே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய சப்ஸ்கிரைபர் நம்மளோட சேனலில் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்கான தீர்வு தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஒரு ரோஜா செடி வச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு 10 நாளைக்கு வந்து எந்த ஒரு ஃபர்டிலைசரும் கொடுக்க மாட்டோம், வாட்டர் மட்டும்தான் கொடுத்துட்டு வருவோம். அந்த மாதிரி கொடுத்துட்டு வரப்போ புதிய தளிர்கள் வராமல் இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து சத்துக்கள் கம்மியாக இருக்குது. அதுக்கு என்ன வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னா, நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை வந்து அரைச்சி வச்சுருக்கேங்க. நம்ம வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கோம். அது வந்து எதுக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னா, ஒரு ரோஜா செடிக்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வச்சதுக்கப்புறம் அது புதிய தளிர்கள் வரக்கான சில சத்துக்கள் ரொம்ப முக்கியம். அதாவது மெக்னீசியம் சத்துக்கள், பொட்டாசியம் சத்துக்கள் ரொம்ப அதிகமாக நமக்கு வந்து தேவைப்படும். அதுவுமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நார்மலாக மண்ணில் வந்துருக்கும். அந்த மண்ணில் வந்து மண் சத்து கம்மியாக இருந்தது அப்படின்னா அதை ஊக்குவிக்கிறதுக்கு இந்த முருங்கைக்கீரையோட சாறு வந்து நமக்கு அதிக அளவில் வந்து பயன்படுங்க. அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு 2 லிட்டர் அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன். அது கூட பார்த்திங்க அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த முருங்கைக்கீரை சாறை வந்து நான் எடுத்துக்கலாம். எடுத்து 2 நாளாக ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. இது பார்க்குறக்கு நமக்கு ஒரு ஜெல்லு மாதிரி வரும், அதனால் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா நமக்கு இந்த தண்ணியோடு வந்து நல்லாவே வந்து கலந்துருங்க. கலந்ததுக்கப்புறம் நம்ம செடிகளுக்கு வந்து தாராளமாக வந்து கொடுக்கலாம். நீங்கள் வந்து புதுசாக ஒரு ரோஜா செடி வச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 10 நாளைக்கு தண்ணி மட்டும் ஊற்றுங்க. எந்த ஒரு தளிர்களும் வரல அப்படின்னா முதல் ஃபர்டிலைசராக வந்து இதை நீங்கள் தாராளமாக வந்து கொடுக்கலாங்க. ஒரு செடி வச்சதுக்கப்புறம் அதோடய மண் பகுதி நல்லா வந்து கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு 4 லிருந்து ஒரு 5 கப் சின்ன கப்பாக இருந்தது அப்படின்னா ஒரு 4 லிருந்து ஒரு 5 கப்புக்கு வந்து நீங்கள் தாராளமாக வந்து ஊற்றலாங்க. இந்த மாதிரி ஊற்றுனீங்க அப்படின்னா புதுசாக வச்ச செடிகளை வந்து சீக்கிரமாக வந்து தளிர் வர்றதுக்கு இந்த ஃபர்டிலைசரை வந்து நமக்கு பயன்படுங்க. கண்டிப்பாக இதை வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு வந்து பயன்படுத்தி பாருங்கள். ஒரு நல்ல ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தது அப்படின்னா உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க.